ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ப்ரொனவுன்ஸை பேஸ் பண்ணியிருக்கிற இங்கிலீஷில் என்னென்ன கிராமர் ரூல்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் முன்னாடி கிளாஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம், நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்துருப்போம், டென்சஸ்னால் என்னென்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். ஸோ இன்னையோட வீடியோவில் வந்து நம்ம ப்ரொனவுனு அதில் ப்ரொனவுனில் பேஸ் பண்ணியிருக்கிற இங்கிலீஷோட கிராமர் ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏன் இப்படி வந்து ஒவ்வொரு டாபிக் டாப்பிக்காக இருக்கிற கிராமர் ரூல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு நம்ம இந்த 120 கிராமர் ரூல்ஸ், இங்கிலீஷ்க்கு மேக்ஸிமம் அதான் சொல்லுவாங்க 120 கிராமர் ரூல்ஸ்னு சொல்லுவோம். நம்ம அந்த 120 கிராமர் ரூல்ஸை மட்டும் பார்த்து மக்கப் பண்ணிட்டு நமக்கு அது என்ன அப்படின்னு சொல்லியே தெரியாது. இப்போ இந்த சூப்பர் லேட்டிவ் டிகிரி வந்ததுன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம வந்து தட்டு போடுவோம் அப்படின்னு மட்டும் தெரியும். பட் ஆனால் அது எந்த இதில் வருது, அது வந்து ஒரு ப்ரொனவுனா இல்லை நவுனா, அது எந்த இதில் வருது அப்படின்னு சொல்லி அந்த ரூல் வந்து எது மூலியமாக வருதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் அந்த ரூலை மட்டுமே பார்த்துட்டு போவோம். ஸோ நீங்கள் இப்படி டாபிக் டாப்பிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டாபிக் பற்றியே இன்னும் கொஞ்சம் கிளியரன்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம டாபிக் டாப்பிக்காக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொனவுன் எடுத்துட்டோம் அப்படின்னா, ப்ரொனவுன்லேயே வந்து ஒரு மூணு டைப் இருக்குது. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அதுக்கப்புறம் பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லிட்டு ஒரு மூணு ப்ரொனவுன் இருக்குது. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னா, ஐ, யூ, ஹீ, ஷீ, இட், வி, தே, ஹூ அப்படிங்கிறதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மீ, யூ, ஹிம், ஹெர், இட், அஸ், தெம், ஹூம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது வந்து மை, மைன், யூ, யுவர்ஸ், யுவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர், ஹெர்ஸ், இட்ஸ், அவர், அவர்ஸ், தயர், தயர்ஸ், ஹூஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொசசிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸில் இருக்கிற அந்த த்ரீ டைப்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஸோ இந்த சப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா ஒரு டைம் பார்த்து வச்சிங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரூல் வரும். ஸோ அது என்ன ரூல்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பின்னாடி ஒரு ரூலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பர்சனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு பர்சனாக எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நான் அப்படின்னா நான், இல்லை நாங்கள் ஒரு குழுவாக சேர்ந்தால் தான் நம்மளாக சொல்கிறோம்ல, நம்மளாக ஒரு நியூஸை சொல்லும்போது அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன். யார் டைரெக்டாக சொல்கிறீங்க, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன். நம்ம எந்த நியூஸை பற்றி பேசுகிறோமோ அவங்களே பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஐ, வி, அவர், மைன், மை, மீ, அஸ், அவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பர்சனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதோடய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஐ ஹாவ் ஏ மொபைல் ஃபோன் அப்படின்ருக்கா, நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்ட்டுருக்கா. அதுக்கப்புறம் வி ஹாவ் ஏ கார் அப்படின்ட்டுருக்கா, நாங்கள் ஒரு கார் வச்சுருக்கோம் அப்படின்னு. அடுத்தது த மொபைல் ஃபோன் இஸ் மைன், இது வந்து என்னுடைய இது. ஸோ அது மாதிரி என்னுடைய இது, எங்களுடைய இது அப்படின்னு நம்மளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு பர்சன் இது வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதில் என்னென்ன யூஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு பர்சனில் என்னென்ன வரும் அப்படின்னா, ஐ வரும், வி, அவர், மைன், மை, மீ, அஸ், அவர், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பர்சனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் நம்ம வந்து செகண்ட் பர்சன் போனோம் அப்படின்னா, செகண்ட் பர்சனாக என்ன, இப்போ நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது தானே, இன்னொருத்தவங்களை பற்றி சொல்லுவீங்க, இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவீங்களே. நீங்கள் வந்து டைரெக்டாக இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்லுவீங்க இது உன்னுடையதப்பா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்களை பார்த்து கேட்பீங்களே. அதான் இன்னொருத்தர் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை இன்னொருத்தர் பற்றி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா, டைரெக்டாக அவங்கள்ட்டே சொல்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூ, யுவர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு இதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள் பாருங்களேன், யூ ஏ குட் யூஆர் ஏ குட் பாய் அப்படின்ட்டுருக்கா. ஸோ அப்போ யூ அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னொருத்தனை பார்த்து அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க சில தம்பி நீ நல்ல பையன்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது மாதிரி உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்து டைரெக்டாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொன்னிச்சிங்களேன், அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹீ, ஹிஷ், ஹிம், ஷீ, ஹெர், ஹெர்ஸ், தயர், தயர்ஸ், தெம், இட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தேர்ட் பர்சனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டு கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கீங்க இன்னொருத்தரை பற்றி, அதாவது வேறு ஒரு மூணாவது மனுஷனை பற்றி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல காசப் பேசுகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த காசப் பேசுகிறது எல்லாமே இந்த தேர்ட் பர்சனில் தான் வரும். ஸோ நீங்கள் யாரோ ஒருத்தரை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிப்பீங்க, ஆனால் உங்கள் ரெண்டு பேரை பற்றி இருக்காது. ஸோ வேறு யாரோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருப்பீங்க, அதுதான் வந்து தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது. ஸோ ஹீ ஹேஸ் ஏ ப்ளூ கார் அப்படின்னு, அவன்கிட்ட வந்து ப்ளூ கலர் கார் இருக்குது. அடுத்தது அது மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து இதை நம்ம தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொருத்தனை பற்றி சொல்கிறது நீங்கள் இப்போ வந்து உங்களை பற்றி சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர்கிட்ட டேரெக்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நீங்கள் மூணாவதாக ஒரு இது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து
தேர்ட் பர்சன் அப்படிங்கிற இதில் வந்து வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மை, மைன், யூ, யுவர்ஸ், யுவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர், ஹெர்ஸ், தயர், தயர்ஸ், அவர், அவர்ஸ், இட்ஸ், இது எல்லாமே வந்து பொசஷனை குறிக்கும். இது எல்லாமே வந்து பொசசிவ் ப்ரொனவுன் சொல்லி நம்ம சொல்லுவோம். இது வந்து பொசஷனை குறிக்கும். ஸோ பொசஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துறோம், பொசஷனுங்கிறது என்னுடையது, அதாவது நம்ம உரிமை கொண்டாடுறோம்ல, அது எல்லாமே வந்து இது வந்து என்னுடையது, திஸ் இஸ் மை பேக், திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இது மாதிரி நம்மளோட உரிமை கொண்டாடுறது எல்லாமே பொசஷன் சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த மை, மைன், யுவர், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர், ஹெர்ஸ், தயர், தயர்ஸ், அவர், அவர்ஸ், இட்ஸ், இது எல்லாமே வந்து பொசஷனை குறிக்கும். ஸோ அதுலேயும் வந்து மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், தயர், இது மாதிரி இந்த ஆறும் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா, இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன வரும், ஒரு நவுனுக்கு முன்னாடி வர்றது தான் அப்ஜெக்டிவாக, ஒரு நவுனை பற்றி பேசுவோம், அதான் ஒரு நவுனுக்கு முன்னாடி வர்றது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சேம் இதே தான். இப்போ இந்த மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், தயர் அப்படின்னு இந்த ஆறு இருக்குல்ல, இந்த ஆறுமே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி மட்டும்தான் வரணும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் இஸ் மை பென் அப்படின்ட்டு இருக்கா, அடுத்தது ஹியர் இஸ் யுவர் கிஃப்ட்ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்த வந்து திஸ் இஸ் மைன் பென் அப்படின்னு வந்துன்னு வச்சிங்களேன், அது வந்து தப்பு. ஏன்னா மைன் அப்படிங்கிறது வந்து, அதை அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அங்கே மைன் வரக்கூடாது. ஒரு நவுன் வந்ததுன்னா அந்த நவுனுக்கு முன்னாடி வந்து மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், தயர் இந்த இது மட்டும்தான் வரணும். ஸோ திஸ் இஸ் மை பென் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே அந்த இடத்த மைன் அப்படின்னு வந்ததுன்னா அது தப்புன்னு வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அந்த இப்போ மைன் அப்போ எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், தயர்ஸ், இதையெல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொசசிவ் ப்ரொனவுன்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரொனவுன்ஸ்னால் என்ன வரும், ஒரு நவுனோட ரிப்பிட்டேஷனை தடுக்கிறதுக்காக நவுனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ப்ரொனவுன் அப்படிங்கிறது. ஸோ இது பொசசிவ் ப்ரொனவுன் அப்படிங்கிறது சேம் அதான், அதாவது ஒரு நவுனுக்கு பதிலாக அந்த நவுனோட ரிப்பிட்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து அங்கே நவுனே இருக்காது, நவுனுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிப்பீங்க. இந்த மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹேர்ஸ், தயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா, பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம், அதாவது இந்த மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர், தயர், இதை எல்லாமே வந்து நம்ம ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், தயர்ஸ், இதை எல்லாமே வந்து நம்ம நவுனுக்கு பதிலாக வந்து இதையே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து நம்ம நவுனாகவே யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. ஸோ திஸ் பென் இஸ் மைன் அப்படின்ட்டுருக்குல, ஸோ திஸ் பென் இஸ் மை அப்படின்லாம் வராது. ஸோ திஸ் பென் இஸ் மைன் அப்படின்னு சொல்லி வரும். த கிஃப்ட் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது மாதிரி இந்த மைன், அவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹெர்ஸ், தயர்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நவுன் வரும் அப்படின்னு சொல்லி, வராது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு கலெக்டிவ் நவுன்ஸை பற்றி பேசிட்டீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து ஒரு கமிட்டி அப்படிங்கிறது வந்து, கமிட்டின்னா நம்ம நார்மலாக கமிட்டின்னு மட்டும் சொல்லுவோம், காமனாக சொல்கிறது, அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் நவுனை வந்து காமனாக சொன்னோம் அப்படின்னா கமிட்டின்னு சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒவ்வொரு பர்சனை பற்றி பேசுனா அது வேறு. ஸோ ஒரு இதான், இப்போ நீங்கள் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் நவுனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு கலெக்டிவ் நவுனை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. சிங்குலர் நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், த ஜூரி ஹேஸ் கிவன் இட்ஸ் வெர்டிக்ட்னு இருக்குல்ல, அப்போ ஜூரிங்கிறது ஒரு கமிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஹேஸ்ன்னு சொல்லிட்டு சிங்குலர்னு இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டி ஹேஸ் ஆல்டர் இட்ஸ் ரெகுலேஷன் இருக்கா. ஸோ யூனிவர்சிட்டினா அதிக யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டின்னு ஒரு கலெக்ஷன், இதை வந்து ஒரே இதில் யூனிவர்சிட்டின்னு சொன்னதுலாம் அங்கே வந்து நீங்கள் ஹேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. சேம் அதே இதில் வந்து அந்த கலெக்ஷன் ஆஃப் நவுனை பற்றி தான் பேசுவாங்க, பட் ஆனால் அதில் இருக்கிறது வந்து செப்பரேட் ஒப்பீனியனை பற்றி பேசியிருப்பாங்க. சேம் அதே ஒரு ஜூரியை பற்றி தான் பேசியிருப்பாங்க, பட் ஆனால் ஒவ்வொரு ஜூரியும் ஒவ்வொரு ஒப்பீனியனை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு ஜூரி வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரே முடிவை ஒரு மனதாக எடுத்தாங்க அப்படிங்கிற வந்து வந்ததுன்னா, அங்கே வந்து நீங்கள் வந்து ஹேஸ் அப்படின்னு சொல்லியோ ஹிஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஜூரிக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக அந்த கலெக்டிவ் நவுன்லேயே வந்து தனித்தனி ஒப்பீனியன், இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் வந்தது அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ப்ளூரல் யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சிங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஜூரி வேர் டிவைடட் இன் தயர் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு, அவங்களோட ஒப்பீனியன்ஸ்னால அவங்க வந்து பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அங்கே வந்து நீங்கள் தயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனை பற்றி பேசுகிறோம், செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட இதை பற்றி பேசுகிறதுனால அங்கே வந்து நீங்கள் தயர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா,
ஸோ நம்ம ஒரு பொலைட் மேனரில் நீங்கள் மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து இப்போ இங்கே ரோஹித் யூ அண்ட் ஐ அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது வந்து ரொம்ப தப்பு. நம்ம பொலைட் மேனரில் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து 2-3-1 ரூலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ 2-3-1 அப்படின்னா என்னென்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ அந்த ரூலை தான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ உங்கள் செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது வந்து யூ யுவர்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் பர்சனா, ஸோ செகண்ட் பர்சன் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் இதே ஒரு பொலைட் மேனரில் ஒரு இதை கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா 2-3-1 ரூலை யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு யூ யூஸ் பண்ணும், அதுக்கப்புறம் தேர்ட் பர்சனான அந்த ஹீ ஷீட்டு அவங்க நேம்லாம் வரும்ல, அப்போ ரோஹித் அப்படிங்கிறது ஹீ அப்படிங்கிற அந்த இதில் வருதா, ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணும், லாஸ்ட்டில் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பொலைட் மேனரில் நீங்கள் ஒரு நியூஸை வந்து கன்வே பண்ணுறதோட ரூலுன்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. இதை எப்படி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா ரோஹித் யூ அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் இதென்னு யூ ரோஹித் அண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட நியூ நம்ம ரூல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து தேன் இருக்குல்ல, ஸோ தேன் வந்துருச்சு அப்படின்னா தேனுக்கு அப்புறம் வர ப்ரொனவுன், இப்போ ப்ரொனவுன் அப்படின்னா நீ பார்த்துட்டீங்க சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் பொசசிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அது எல்லாம் தான் ப்ரொனவுன்ஸ். ஸோ தேனுக்கு அப்புறம் ஒரு ப்ரொனவுன் வரும்ல, அது வந்து தேனுக்கு முன்னாடி என்ன ப்ரொனவுன் இருந்ததோ அதே ப்ரொனவுன், அதே கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் தான் இரு இங்கே வரணும். ஸோ உங்களுக்கு என்னன்னு சொல்லி இது எப்படின்னு தெளிவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கணேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மீ அப்படின் இருக்கா. ஸோ உங்கள் கணேஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஸோ ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வந்தது அப்படின்னா அந்த தேனுக்கு அப்புறம் வரதும் ஒரு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனாக தான் இருக்கணும். அங்கே மேலே பாருங்கள், கணேஷ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் மீ அப்படின் இருக்கா. ஸோ அங்கே தேன் வந்துருச்சு, தேன் வந்ததுனால கணேஷ் சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால அங்கே மீ வராது, ஏன்னா மீங்கிறது வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஸோ அங்கே ஐ அப்படிங்கிறது தான் வரும், ஸோ மீங்கிறது இன்கரெக்ட், ஐ அப்படிங்கிறது தான் வரும், அதுதான் நம்மளோட ரூல். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஷீ சிங்ஸ் பெட்டர் தேன் ஹிம் அப்படின்ட்டுருக்கா. ஸோ அங்கே தேன் வந்ததுனால நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொனவுன் இருக்குன்னு பாருங்கள், அங்கே வந்து சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்குது. ஸோ அங்கே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் இருக்கிறதுனால நீங்கள் அதே மாதிரி இங்கேயும் வந்து தேனுக்கு அப்புறமும் நீங்கள் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. சேம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் ரூல் மாதிரியே தான், அஸ் வந்திருந்தது அப்படின்னா, ஸோ அஸ்ஸு முன்னாடி என்ன இது வந்ததோ ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே கேஸ் ஆஃப் ப்ரொனவுனை தான் அஸுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணோம். ஸோ ஹீ இஸ் அஸ் ஹார்ட் ஒர்க்கிங் அஸ் மீ அப்படின்ட்டுருக்கா. ஸோ அங்கே அஸ்ன்னு வந்துட்டனால, ஸோ அஸுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அஸுக்கு அப்புறம் எழுதும்போது நீங்கள் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணணும் ஞாபகம் வச்சிங்க. ஸோ தேனுக்கு தேன் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன டைப் ஆஃப் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணோம். சேம் அதே மாதிரி அஸ் வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுறோமோ அதே கேஸ் ஆஃப் ப்ரொனவுன் தான் வந்து அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா, ஸோ இது மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். இது மாதிரினா இப்போ ஒன் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஹிஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒன்னுன்னு சொல்லி பேசிவிட்டு அதுக்கப்புறம் அது என்ட்ரு பண்ணும்போது ஹிஸ்ஸு ஹெல்னு போட்டுட்ருவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ராங்கான விஷயம். நம்ம வந்து அது யாருன்னே சொல்லி ஒரு இன்டெஃபினட்டாக சொல்கிறோமா, ஸோ ஒன்னுங்கிறது ஒரு பெண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுனை பற்றி நம்ம பேசும்போது அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே வந்து அதை இன்டெஃபினட்டாக தான் கோ த்ரூ பண்ணி போயிருக்கணும், ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வந்து அதை நம்ம அப்படி தான் கேரி பண்ணியிருக்கணும். ஸோ இன்டெஃபினட்டாக தான் கேரி பண்ணியிருக்கணும். ஸோ அதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒன் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஒன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லி தான் போடணும். நம்ம ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடிகிற வரைக்கும் அவங்க ஒன் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம நடுவில் ஹிஸ்ஸோ ஹெரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஓகேவா. ஸோ இதுதான் அந்த ரூல். நம்ம ஒன்னுன்னு சொல்லி ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்மினேட் பண்ணோன்னே அதை அந்த சென்டென்ஸ் முடிகிற வரைக்கும் ஒன் ஒன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, இட் அப்படிங்கிறத எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஸோ இட்டுனாலே உயிரில்லாத பொருளுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது இல்லாமல் ஒரு சில இதுக்கு எது இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்டுங்கிறது வந்து வித்தவுட் லைஃப் உயிரில்லாத பொருட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யங் சில்ட்ரன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ இந்த சின்ன குழந்தைங்களை பற்றி பேசும்போதுலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமை குறிக்கிறாங்க இல்லை ஒரு சம் டிஸ்டன்ஸு இல்லை வெதர். ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது வந்து இட் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வித்தவுட் லைஃப், அதாவது வந்து உயிரில்லாத பொருட்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் ஏ புக்,
இட் ஹேஸ் பிக்சர் இன்னிட்டுருக்கா, என்கிட்ட ஒரு புக் இருக்குது, அந்த புக்குக்குள்ளே வந்து சம் பிக்சர்ஸ்லாம் இருக்குன்ட்டுருக்குல்ல. ஸோ அந்த புக்குங்கிறது ஒரு உயிரில்லாத பொருள், அதனால் நம்ம அங்கே இட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அனிமல்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, த ஹார்ஸ் ஃபெல் அண்ட் ப்ரோக் இட்ஸ் லெக் அப்படின்ட்டுருக்கா, அந்த குதிரை விழுந்து அது காலை உடச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அனிமலை பற்றி பேசும்போது நம்ம இட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். சேம் அதிர்த்து வந்து யங் சில்ட்ரன் வந்ததுன்னா, யங் சில்ட்ரனுங்கிறது ஒரு பையனா பொண்ணா அப்படின்னா சில்ட்ரன் சைல்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த சைல்டு அப்படின்னு வந்தது அப்படின்னா அங்கேயும் நம்ம இட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், வென் ஐ சா த சைல்ட் இட் வாஸ் வீப்பிங், அதப்போ கத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அங்கே சைல்டு வந்ததுனால அங்கே இது இட்டு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு டேவை குறிக்கிறதோ இல்லை டைமு டிஸ்டன்ஸ் வெதர் அதெல்லாம் குறிச்சோன்னா நம்ம இட்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இட்ஸ் ஏ ஃபைன் டே அப்படின்ட்டுருக்கா. ஸோ இட் இஸ் ஏ ஃபைன் டே, ஒரு டேவை பற்றி குறிக்குது, ஒரு டைமை பற்றி குறிக்குதா. ஸோ அங்கே வந்து நம்ம இட்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈச் எவ்ரி. ஸோ ஈச்சுங்கிறதும் எவ்ரிங்கிறதும் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈச்சுங்கிறது வந்து ஸ்மால் நம்பர், ரொம்ப கம்மியான நம்பரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஈச்சுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரிங்கிறது வந்து அதிக நம்பரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எவ்ரிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் இப்போ எவ்ரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், த முனிசிபாலிட்டி ஹேஸ் டிசைட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் எவ்ரி ரோடு ஆஃப் மை லொக்காலிட்டின்ருக்கா. ஸோ இப்போது முனிசிபாலிட்டி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க எல்லா ரோடையும். அப்போ ரோடுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமான ரோடு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், லார்ஜ் நம்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி லார்ஜ் நம்பர்ஸை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து நம்ம அங்கே எவ்ரி அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். சேம் அதே அட்னிஸ்ட்டு பாருங்கள், தெர் இஸ் ஏ போஸ்ட் பாக்ஸ் ஆன் டேஷ் சைட் ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ போஸ்ட் பாக்ஸுங்கிறது ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் தான், அது வந்து எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி, அதாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் அந்த 1, 2. ஸோ அது மாதிரிலாம் ஸ்மாலஸ்ட் நம்பரில் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் ஈச்சுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் என்ன போடுவீங்க அப்படின்னா, தெர் இஸ் ஏ போஸ்ட் பாக்ஸ் ஆன் ஈச் சைட் ஆஃப் தி ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கா. ஸோ எல்லா சைடும் வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா, அந்த போஸ்ட் பாக்ஸு. அதுதான் இது மாதிரி ஸ்மாலர் நம்பரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸை பற்றி ஒரு 4 சைடு இருக்குது, 5 சைடு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்மாலர் நம்பரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே ஈச் யூஸ் பண்ணுவீங்க. இது ஒரு லார்ஜ் நம்பர் அதிகமாக இருக்கிற ஒரு இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே எவ்ரி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் இது என்னன்னா, த ஹூ, ஹூஸ், ஹூம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹூ அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஒரு பர்சனை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஹூங்கிறத யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹூம் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பீப்புள்ஸ் அதாவது பர்சன்ஸ் அவங்கள பற்றி பேசும்போது ஹூ அல்லது ஹூம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹூஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அனிமல்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, அதாவது அனிமல்ஸ் இருக்கணும், அந்த அனிமல்ஸ் வந்து ஒரு பர்சனோட வந்து கனெக்ட் ஆகிருக்குங்க. அந்த பர்சனோட கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த அனிமல் வந்து நம்ம பேசும்போது ஹூஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம அதை எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, த மேன் ஹூ டஸ் நாட் லவ் ஹிஸ் கண்ட்ரி இஸ் ஏ சின்னர் அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ அந்த மேன் அப்படிங்கிறது ஒரு பர்சனை பற்றி பேசுறதுனால அங்கே நம்ம ஹூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தீஸ் ஆர் தி பீப்புள் ஹூம் வி விசிட்டட் எஸ்டர்டே அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ நேற்று நம்ம பார்த்தவங்க தான் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த பீப்புளை பற்றி பேசுறதுனால அங்கே வந்து ஹூம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ நோ கேட்ஸ் ஹூஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு மென்ஸ் அப்படின்ட்டுருக்கா. ஸோ எனக்கு தெரியும் கேட்ஸை பற்றி அப்படின்னு மனுஷனோட ஒரு பர்சனோட அந்த அனிமல்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணோம், அதாவது நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணுறோம். ஒரு மனுஷன் ஒரு அனிமலை பற்றி பேசுகிறோம், கனெக்ஷனில் இருக்குது ஒரு மனுஷனும் ஒரு அனிமலை பற்றி கனெக்ஷனோட பேசும்போது. ஸோ அங்கே வந்து நம்ம ஹூஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, விச்சுங்கிறது எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அனிமல்ஸ்க்கும் அனிமல் திங்ஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம், அதாவது வித்தவுட் லைஃப் இருக்கிறது. வித்தவுட் லைஃப்னா உயிரில்லாத பொருள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து விச்சிங்கிறத யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இப்போ த டாக் விச் பிட் ஹிம் ஹேஸ் பீன் ஷூட் அப்படின்ட்டுருக்குல்ல. ஸோ இதுவும் அடுத்து வந்து த டைம் விச் இஸ் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் அவர் அப்படின்ட்டுருக்குல்ல. அதான், ஸோ இந்த டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரில்லாதது. ஸோ இது மாதிரி உயிரில்லாத இதை பற்றி பேசும்போதுலாம் நம்ம விச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. ஸோ அதோடய சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கும், அதெல்லாம் அதுக்கு அதை பொறுத்து சிங்குலராக ப்ளூரலாக வச்சு டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தட் அப்படிங்கிற ப்ரொனௌனை நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சூப்பர் லெட் டிகிரி வந்தது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி தட் தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீ இஸ் த பெஸ்ட் ஸ்பீக்கர் தட் ஐ எவர் ஹர்ட் அப்படின்ட்டுருக்குல்ல.
அங்கே வந்து தட்டுக்கு பதிலாக வேறு எதாவது கொடுத்து வச்சுருவாங்க, வேறு வெண்ணு ஏதாவது கொடுத்து வச்சுருவாங்க. ஸோ ஒரு சூப்பர் லெட்டிவ்னு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் லெட்டிவை ஃபாலோ பண்ணி தட்டு தான் வரணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து ஹூ அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலோ, இல்லை வாட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுனாலோ அதை ஃபாலோ பண்ணி தட்டு தான் வரும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனி அப்படின்னு சொல்லி ஒரு இது, எனி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்திருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி வந்து தட்டு வரணும். அடுத்து வந்து சேம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி தட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தாலும், நத்திங் அப்படிங்கிற வேர்டு வந்திருந்தாலும், ஸோ இதை எல்லாமே ஃபாலோ பண்ணி தட் வரணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. ஸோ தட்டை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தட்டு வந்து நம்ம சூப்பர்லேட் டிகிரி வந்து அதுக்கு பின்னாடி வந்து சூப்பர்லேட் டிகிரி வந்து அதை ஃபாலோ பண்ணி தட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து ஹூ வாட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக தட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து எனி, சேம், ஆல், நத்திங், அதுக்கப்புறம் வந்து ஃபியூ, நன், நோ. ஸோ இது மாதிரி சூப்பர்லேட் டிகிரிஸ்க்கு எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து த ஃபியூ, த லிட்டில், த சேம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபாலோ பண்ணி இந்த எனி, சேம், ஆல், நத்திங் இதை ஃபாலோ பண்ணி தட்டு வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈச் அதர் அப்படிங்கிறதும் ஒன் அனதர் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஈச் அதர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேரை பற்றி மட்டும் டைரெக்டாக நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா ஈச் அதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு பேருக்கும் மேலே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படி பேசுகிறோம் அப்படின்னா ஒன் அனதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் பாருங்கள், த டூ பிரதர்ஸ் குவாரல் வித் ஈச் அதர் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பிரதர்ஸை பற்றி பேசுறதுனால அங்கே வந்து ஈச் அதர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து அந்த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸை பற்றியும் பேசுறதுனால அங்கே வந்து ஒன் அனதர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெண்டு பேரை மட்டும் பேசுகிறோம், ரெண்டு பேரை மட்டும் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அங்கே ஈச் அதர் அப்படின்னு வரணும். ரெண்டு பேருக்கும் மேலே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அங்கே ஒன் அனதர் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷில் வந்து ப்ரொனவுன்ஸை பேஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்டான ரூல்ஸ் வந்து இவ்வளவு தான். ஸோ இதை நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதே மாதிரி மீதி இருக்கிற டாபிக்ஸ், ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற ரூல் வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம டாபிக் வைஸாக வந்து ரூலை கவர் பண்ணும்போது அதை நீங்கள் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண பார்க்கும்போதும் உங்களுக்கு அந்த ரூல் மட்டும் ஞாபகம் வராமல் அந்த டாப்பிக்கோட ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த வீடியோலையும் உங்களை பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.